This video is sponsored by Vasant & Co. எனக்கு நேத்து வந்து நான் அந்த போஸ்ட் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஷாப் ஓபனிங்க்கு என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீமுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்ப அங்க வந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வார ஒரு லைவ் போடுறாங்க. அந்த அக்கா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லைவ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சுப்பா, நான் அட்டன் பண்றேன், இந்த மாதிரி நியூடா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழுகையே வந்துருச்சு பேசும்போது. நிறைய ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை போயிடுச்சு, இல்ல இவங்களுக்கே வேலை போயிடுச்சு, இல்ல வந்து சேலரி கட், எத்தனை பேருக்கு சேலரி கட் இருக்கு. அந்த ஆண்கள் வந்து முன் வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியல, பெண்கள் வந்து எப்படியாவது ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு ஹெல்ப் இந்த வேலையை பாக்குறாங்க. ஒரு பொண்ணு முன்னாடி, அந்த பொண்ணு மூஞ்சி மட்டும்தான் தெரியுது, பின்னாடி ஒரு குடும்பமே, கஷ்டப்படுற குடும்பமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த கெடுத்து விடுறோம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். கலாட்டாவோட இந்த இன்டர்வியூல நான் உங்கள் நண்பன் பாலா, அண்ட் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பனிமலர் பன்னீர்செல்வம். வணக்கம். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்க உங்களோட லைஃப் தான் நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம், ஏன் எங்க இருந்து இது ஆரம்பிச்சது? கன்சிஸ்டன்டா ஐ திங்க் எனக்கு நல்லாவே புரியுது, பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன? இல்ல இது எப்படின்னா, இப்ப நான் வந்து ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் நிறைய, அது ஒரு இப்ப ஒரு மார்க்கெட் ஆயிருக்கு இல்லையா, இந்த கொரோனா பீரியட்க்கு அப்புறம் லைவ் ப்ரமோஷன்ஸ் போடுறது. அது யாருக்கு அதிகமா பண்றோம் அப்படின்னா, இப்போ சும்மா ஆன்லைன்ல சாரி ஜுவல்லரின்னு சின்ன சின்ன ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்காக லேடிஸ் வந்து நிறைய பேரு இப்ப அந்த ஒர்க் தான் பண்றாங்க. வீட்டுல குழந்தை இருக்கு இல்ல ஃபேமிலி இல்ல விட்டுட்டு நம்ம வந்து ஆபீஸ் போய் ஒரு வேலை பார்க்க முடியாது, வீட்டுல இருந்து என்ன இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரியான பிசினஸ் பண்றாங்க. இது அவங்களுக்கு நம்ம லைவ் போட்டு, அது நம்ம பெய்டு தான், நமக்கு பணம் கொடுக்குறாங்க, நம்ம லைவ் போட்டு கொடுக்குறோம், அது மூலமா அவங்களுக்கு பிசினஸ் நடக்குது அப்படிங்கறது ஒரு ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. எனக்கு நேத்து வந்து நான் அந்த வீடியோ போட்டதுக்கு என்ன காரணம், அந்த போஸ்ட் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கு என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீமுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்லாம். அப்புறம் ஓகே, இப்போ அங்கே வந்தால் என்ன வேணால் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வேணாலும்னா அப்படின்னு கேட்டால், நான் வந்து 1 லட்சம் ரூபா தர்றேன் ஷாப் ஓப்பனிங்க்கு, ஆனால் ஒரு நாள் அங்கே தங்கணும் அப்படின்ட்டு. இது வெரி ஆப்வியஸ், இது ரொம்ப அருவறுக்கத்தக்க இல்லை கேவலமான ஒரு முறை. என்னன்னா, அவங்களோட நம்பர்னு ஒன்று வருது. எல்லாருமே இப்போ நம்மளோட ஐடி கார்டை சப்மிட் பண்ணி தான் ஒரு நம்பர் எடுக்கிறோம். அவரை வந்து ட்ரேஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு விஷயம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ எவ்வளோ ஈஸியான விஷயம்னு கூட தெரியாமல், அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை வந்து பசங்க எப்படி செய்கிறாங்க, இல்லை இதை வந்து பொண்ணுங்க பொறுத்துக்குவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு நிஜமாவே தெரியல. உடனே என் டீம்ல இருந்துட்டு அவங்க சார் அவங்க திட்டாங்க, திட்டிட்டு நீங்க வந்து இந்த போஸ்டை நாங்க வந்து FB-ல இன்ஸ்டாகிராம்லாம் மேமோடதுல போட போறோம், அதே மாதிரி உங்க நம்பரையும் நாங்க ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, சாரி சாரி சாரி
நிஜமாவே இந்த மாதிரி பண்ற பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கோழைக முதுகெலும்பே இல்லாதவங்களாதான் இருக்காங்க. ஏன்னா ஒரு 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 நல்ல ஆண் ஒரு பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்றவங்களா இருப்பாங்க. ஃப்ரெண்டோ அம்மா அப்பா தங்கச்சி மற்ற பெண்களையும் அந்த மாதிரி அணுகிறது நீங்க இயல்பா சொல்றீங்க, இந்த அட்ராக்ஷன் ஏற்படும் அதெல்லாம் ரைட்டு, எல்லாமே சரிதான். ஆனா அப்ரோச் பண்ற ஒரு முறைன்னு இருக்கு. அது வந்து நண்பரா அப்ரோச் பண்றாங்களா, காதலா அப்ரோச் பண்றாங்களா, திருமணத்துக்கு அப்ரோச் பண்றாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் ரொம்ப ஜென்யூன் ரீசன்ஸ், இது ரொம்ப கேவலமான ரீசன்ஸ். ஓகே, இப்போ இப்படி பண்றதுங்கிறது வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்கது. இது என்ன ஒரு பொது தளத்துல வேலை செய்யறவங்கன்னா என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இவங்களுக்கு இந்த தாட் எப்படி வருது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் அவரோட நம்பரை ரிவீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த போஸ்ட் போட்டேன். இன்னொன்று என்னன்னா, நேத்து காலையில தான் எனக்கு ஒருத்தங்க, எனக்கு வார வாரம் அவங்க லைவ் போடுறாங்க, வாரம் ஒரு லைவ் போடுறாங்க. அந்த அக்கா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லைவ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சுப்பா, நான் அட்டன் பண்றேன், இந்த மாதிரி நியூடா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிட்ரலி வந்து அவங்களுக்கு அழுகையே வந்துருச்சு பேசும்போது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பிரபலமா இருக்கிறதுனால இல்ல கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம தெரியறோம் அப்படிங்கறனாலதான் நமக்கு இந்த பிசினஸே போயிட்டு இருக்கு. ஆனா அதே அத மூலமா மத்தவங்க சஃபர் ஆகுறாங்கும் போது அதுக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நேத்து வந்து எனக்கு கரெக்டா இந்த மெசேஜும் வரவன் எனக்கு ரொம்ப அது கடுப்பா ஆயிடுச்சு. நான் வந்து நைட்டு லைவ் போட்டு இது பண்ணிட்டேன். இன்னொன்று என்னன்னா, அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் போட்ட அந்த போஸ்ட்டுக்கு. நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போடுறது ஏன்னா நம்ம ஓரளவு மெயின்டைன் பண்ணுவோம் இல்லை, ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுற வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பட் அதில் ஓப்பனாகவே போட்டு விட்டேன், சரி ஒரு 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பார்க்கட்டும் இவங்க இவங்க எப்படி இருக்காங்க, எப்படியெல்லாம் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் எப்படி அதில் சஃபர் பண்ணுறாங்கன்னு ஆண்களுக்குமே தெரியட்டும், பெண்களுமே போல்டாக வெளியே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை போட்டு விட்டேன். போட்டதுலேயும் கமெண்ட் எப்படி வருதுன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, இவங்க எதுக்கு இங்கே போட்டு சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மை அதுதான். உமன் ஜேர்னலிஸ்ட்டு, உங்களுக்கு தெரியும் உமன் ஜேர்னலிஸ்ட் பேரில் எவ்வளோ அப்யூஸ் இருக்குது, அந்த அப்யூஸ்க்கு நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏன் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே பெண்டிங்கில் இருக்கும்போது எனக்கு என்ன நம்பிக்கை வரும், இதில் இதையெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் அதுக்கு அவர் ஒருத்தர் ஒன்று இப்படி போடுறாரு, அடுத்ததுக்கு போடுறாரு, அதெல்லாம் இல்லை ப்ரோ, இவ வந்து வேற ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணியிருப்பா, அது வெளியே தெரிஞ்சிரும்ட்டு தான் வந்து இங்கே வந்து இதை சீனை போட்டு அதோட முடிச்சுட்டா, போலீஸ் கிட்ட போனால் அவங்க நோண்டி எடுத்துடுவாங்க அதையெல்லாம் அப்படின்னு. எவ்வளோ சீப்பான தாட்ஸ், என்ன வேணா பொதுவில் வா இருக்குன்னா இல்லை ஒரு இன்டர்நெட் பேக் 50 ரூபாய்க்கு போட்டால் என்ன வேணா பேசலாம். அதுக்கப்புறம் தான் நான் அதை லைவே போட்டேன். உண்மையிலேயே கோழைகள் தான் இந்த மாதிரி செய்வாங்க, எல்லாரும் எல்லாம் இது மாதிரி செய்யறது இல்லை. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நேரடியா ஒரு பெண்ணை அப்ரோச் பண்றதுக்கும், அவங்க நோ சொன்னா அதைய சரியான முறையில அணுகிறதுக்கும் ஒரு பெரிய தைரியம் வேணும், ஒரு பேராண்மை வேணும். அது இல்லாதவங்க இந்த வேலை செய்வாங்க. அப்போ நான் ஆம்பளை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அதான் இப்போ கமெண்ட்ஸுமே வந்து ரொம்ப அபியூசிவா இருக்கு, அண்ட் அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம இது சொசைட்டியா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் இல்லை, இப்ப நம்ம வந்து ஏதோ பேச தெரியுது, இப்ப நம்ம வேலையே பேசுறதுதான், அதை வச்சுதான் புழைக்கிறோம் அப்படிங்கிறோம். அதனால நமக்கு வந்து ஒரு விஷயத்த ஒழுங்கா ஜென்யூனா சொல்ல தெரியுது. ஸோ வந்து நம்ம அதைய சொல்றோம். ஆனா நிறைய பெண்களுக்கு சொல்ல எப்படி சொல்றதுன்னே தெரியல, அப்படித்தானே அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி தெரியுதோ உங்களால எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுதோ அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இது வெறுமனே இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாலாம் இது முடிய போறதெல்லாம் இல்லை, அட்வைஸ் பண்ணாலாம் யாருமே. இன்னும் சொல்ல போனா அட்வைஸ் பண்ணா என்னன்னா, பண்ணி பார்க்கலாமேன்னு இன்னும் நிறைய பேர், இன்னொரு 10 பேர், இன்னொரு 20 பேர் கிளம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அடுத்து இந்த தலைமுறையை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அடுத்த தலைமுறையை இனிமே தான் இந்த சின்ன பசங்க, நம்ம வளர்க்குற பசங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் நம்ம தம்பிங்க இவங்களை தான் வந்து இல்லைப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம், நீ வந்து ஒரு ஒரு நம்பர் கிடைச்சிச்சுன்னா அது என்ன நம்பரா இருந்தாலும் நீ யாருக்கும் சேவ் பண்ணிட்டு பேசக்கூடாது, அவங்கள போய் தொந்தரவு படுத்தக்கூடாது, அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அதை தொந்தரவு பண்ணக்கூடாது இப்படின்னு நம்ம தான் ஜென்யூனா சொல்லி தரணும்.
வெறுமனே நம்பர் இல்ல. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பொண்ணு லவ், இது எத்தனாவது தடவை நடக்குது, ஒரு பொண்ணு லவ்க்கு நோ சொல்லிடுச்சுன்னா உன்னே போய் கொலை பண்றது, இது எவ்வளவு கேவலமான விஷயம். நோ சொன்னா அந்த பொண்ணுக்கு அதுக்கு 100% உரிமை இருக்குன்னு இந்த பசங்களுக்கு யாரு தான் சொல்லி தர்றது? நோ சொல்ல ஒருத்தங்களுக்கு உன்னை பிடிக்கலப்பா, எனக்கு வந்து விருப்பம் இல்ல, உன்னை காதல் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்றது அடிப்படையான ஒரு உரிமை. அது பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இருந்து போய் சொன்னா ஒரு பையனும் நோ சொல்லலாம். உண்மையில நோ சொல்ல பழகணும். நோ சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ரொம்ப தைரியமான விஷயம் நோ சொல்றது. ஏன்னா நம்ம எல்லாம் நோ சொல்ல முடியாம தான் நிறைய விஷயத்துல நிறைய டிராப்ல மாட்டிக்கிறோம். ஐயோ பாவம், எப்படி நம்ம நோ சொல்றது, ஐயோ அம்மாவுக்கு எப்படி நம்ம வந்து இதை சொல்றது, இப்படி எத்தனை கல்யாணங்கள் வீணா போயிருக்கு, எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்புகள் நாசமா போயிருக்கு, எத்தனை ஆபீஸ் விஷயங்கள்ல நம்ம வந்து அதுல சிக்கி இல்லை, நான் என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற சொன்னோம்னா நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். நம்ம ஒரு போல்டான விஷயமா இருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அந்த நோவை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணி பழகுங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அந்த பொண்ணு நோ சொல்லிட்டா உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கு. இதை சொன்னா வேற நீங்க உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியும், அதெல்லாம் தெரியாதா, ஒரு காதல் ஒரு மரத்துல பூக்கும் காய்க்கும். ஐயோ இந்த டைலாக மட்டும் நான் 100,000 இன்டர்வியூல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது இப்படியே தான் நீங்க சொன்ன மாதிரி, இப்போ இது ஒரு பயமா இருக்கு இல்லையா, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அது எங்க போய் நிற்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியல இல்லையா. இப்போ உமனுக்கு வேற எங்கதான் சேஃப்டி இருக்கும், வேற எங்கதான் உங்களால தொழில் பண்ண முடியும். அது ஒரு பெரிய பிரச்சனை பாலா. என்னன்னா எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க, இப்போ நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரிதான். இப்ப இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை போயிடுச்சு, இல்ல இவங்களுக்கே வேலை போயிடுச்சு, இல்ல வந்து சேலரி கட்டு, எத்தனை பேருக்கு சேலரி கட்டு இருக்கு. பல பேர் அதுல பாதாளத்துக்கு போனவங்க இருக்காங்க. ஏன்னா லோன்ஸ் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ் இருந்தவங்க. அப்ப என்னன்னா அந்த ஆண்கள் வந்து முன் வந்து இந்த பிசினஸ பண்ண முடியல, பெண்கள் வந்து எப்படியாவது ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு ஹெல்ப் இந்த வேலையை பாக்குறாங்க. ஹஸ்பண்ட்ஸும் பின்னாடி இருந்து பயங்கரமா பேக்எண்ட்ல சப்போர்ட் பண்றாங்க. இது வெறுமனே பெண்கள் வந்து அவங்களோட பாக்கெட் மணிக்காக வேலை செய்யறாங்கிற காலம் இல்லை. இது அது அப்படியும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா பீரியட்லாம் வந்து நிறைய என்கிட்ட சொல்றவங்களே பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு 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 கமிட்மெண்ட் சொல்லுவேன்ல, இல்லைங்க நான் இந்த லைவ் பண்றதுக்கு வந்து நான் இவ்வளவு சார்ஜ் பண்றேன்னு ஒரு கமிட்மெண்ட் சொல்லுவேன்ல, அதை சொல்லும் போது அவங்க ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல மேம் இதை பண்ணி கொடுங்க எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டம். அதை கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு ஒரு பொண்ணு முன்னாடி அந்த பொண்ணு மூஞ்சி மட்டும்தான் தெரியுது, பின்னாடி ஒரு குடும்பமே கஷ்டப்படுற குடும்பமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த அதை வந்து கெடுத்து விடுறோம், அவங்கள தொந்தரவு பண்றோம். இன்னொன்னு நைட்டு வந்து 1 மணி, 2 மணி, 3 மணிக்கெல்லாம் வந்து கால்ஸும் வீடியோ கால்ஸும் பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க சரியா. இவங்க ரொம்ப அறிவாளிகள் மாதிரி உடனே வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் ஒன்லின்னு போடுறதே கால் டிஸ்டர்பன்ஸ் கூடாது. வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ், எனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு இல்ல இந்த ஜுவல்லரி பிடிச்சிருக்குன்னு நீங்க அனுப்புனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேங்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப் ஒன்லின்னு கொடுக்கறது. உண்மையில யாராவது ஒருத்தங்க இப்ப நம்மளே வந்து என்ன ஆமா நம்பர் இருந்துச்சு என்ன அப்படின்னு வைங்களா டபக்குன்னு வச்சிருவாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தைரியமே. இல்ல வீட்டுல இருக்கிற ஆண்கள் கிட்ட நம்ம கொடுக்குறோம், ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறோம்னா உடனே அடுத்த செகண்டே தெரிச்சு ஓடிடுவாங்க. இவ்வளோ நீ பயந்தா கோழியா இருக்கும் போது எதுக்கு இந்த வேலையை பாக்குற? ஒன்னே ஒண்ணு இவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்லயும் அம்மா இருக்காங்க, பாட்டி போன் வச்சிருக்காங்க, தங்கச்சிங்க போன் வச்சிருக்காங்க, வைஃப் போன் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க கிட்ட போன் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி எல்லா குழந்தைகிட்டையும் போன் இருக்கு. இதே மாதிரி யாரோ உன்னைய மாதிரியே ஒருத்தன் உன் குழந்தை நம்பருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்? நம்ம பார்த்து பார்த்து சொல்றோம், ஐயோ குழந்தைகிட்ட சைல்ட் லாக் எல்லாம் பண்ணி கொடுங்க, குழந்தைகளை இதுக்கு மட்டும்தான் குழந்தைங்க என்ன ஆன்லைன் கிளாஸே அதை தானே அட்டன் பண்றாங்க. நம்ம பண்ற விஷயத்த நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு யாரோ பண்ண மாட்டாங்கன்னு என்ன, அந்த அறிவு இருந்தாவே போதும், இவங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பா. ஏதோ ஒரு வகையில இது எல்லாமே போய் ஹெல்ப் ஆகி ஒரு சின்ன மாறுதலை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறோம். உங்க நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ சோ மச். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ. Thank you.